தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள முட்டை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24,900 முட்டைகள் நாசமடைந்தன. கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சத்துணவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வரும் முட்டை குடோன் அமைத்துள்ளது. இந்நிலையில் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த 24,900 முட்டைகள் சேதமடைந்தன. குடோனுக்கு பின்புறம் குப்பை கழிவுகளை எரிக்கும் பொழுது தீயானது முட்டை அடுக்கி வைத்திருந்த அட்டைகளில் பட்டு விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் மானியங்களை விரைந்து வழங்க வேண்டும் எனவும், விவசாயிகள் இடங்களை சேதப்படுத்தி வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த சோலார் பின் வேலிகளை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் வனத்துறை, வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் அருகே தண்ணீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் வீணாக ஒடுகிறது. புழல் ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கும் குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் சாலையில் வெள்ளம் போல் ஒடுகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை 6வது மண்டல குடிநீர் வாரிய அதிகாரிகள் உடைப்பு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு 2 மணி நேரம் போராடி உடைப்பை சரி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் தொடர் வெண்கல பொருட்கள் கொள்ளையில் ஈடுபடும் மர்மநபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். குட்டைக்குழி, கொம்பளம், மகாதேவர் திருக்கோவிலில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெண்கல வடிகள் மற்றும் விளக்குகளை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். இதனையடுத்து உண்ணாமலை கடைப்பகுதியில் பாத்திர கடையில் வெண்கல பொருட்களை திருடிச் சென்றனர். தொடர்ந்து கள்ளுப்பாலம் பகுதியில் ஜெயன் என்பவருக்கு சொந்தமான பாத்திரங்கள் வாடகைக்கு விடும் கடையில் 60 கிலோ மதிப்பிலான வெண்கல பொருட்களை மர்மநபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து ஜெயன் அளித்த புகார் பேரில் திருவட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் மர்மநபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வீரர்கள் தேர்வு செய்யும் கேலம் நடைபெற்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் 2023 ஆண்டிற்கான வீரர்கள் ஏலம் 2 நாட்கள் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் சென்னை, திருப்பூர், கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம், திண்டுக்கல் ஆகிய 8 அணிகளுக்கான வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் அசோக் மற்றும் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இந்த ஆண்டு வீரர்கள் IPL போன்று ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர்.